அன்புள்ள கடவுளை, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்திலே வர்ச்சுவல் வெக்கேஷனல் பைபிள் ஸ்கூல் மெய்நிகர் திருமறை பள்ளியை நாங்கள் தொடங்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குழந்தைகளை நீர் ஆசீர்வதியும், வீடுகளிலே தங்கியிருந்து பாதுகாப்போடு இந்த விடுமுறை வேதாகமோ பள்ளியிலே அவர்கள் தொடர்ந்து கடவுளை அதிகமாக தெரிந்து கொள்ள உதவி செய்யும். குறிப்பாக இன்று நாளிலே படைப்பை குறித்து நாங்கள் படிக்கின்ற பொழுது, நீர் இந்த உலகத்திலே எல்லாரையும் படைத்தீர், அனைவரையும் சமமான உலகத்திலே நீர் படைத்தீர் என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை வழிநடத்தி காத்தலும் பலப்படுத்தும். அனைத்து ஆசிரியர்களையும் குழந்தைகளையும் சிறார்களையும் இந்த கரங்களை ஒப்படைக்கிறோம். இயேசுவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். ஏய் டெபி, இந்த இயரோட விபிஎஸ் தீம் என்னன்னு உனக்கு தெரியுமா? விபிஎஸ் தீமா? என்னது? வாவ், சூப்பர். நம்ம கிட்ஸ் கு இத என்ன சொல்லிரலாமா? சொல்லிரலாமே. 3 2 1 தி ஆர்க். குட் ஆல் நோவா பில்ட் an ark. ஏய் டெபி, என்ன பண்றீங்க? நம்ம நோவா தாத்தா ஒரு சூப்பர் ஒரு பெரிய ஆர்க் பண்ணாங்கல, அந்த ஆர்க் பத்தின ஒரு பாட்டு. அட, அதை விட சூப்பரான ஒரு தீம் சாங் இந்த இயர் இருக்கு. உண்மையாவா? ஆமா, போய் எல்லாரும் அதை கேட்போமா? ஓகே. பிழைய பார்த்து கேலி செய்தனராம், மக்கள் கிண்டல் செய்தனராம், பாவம் செய்தனராம், கடவுளை பகைத்துக் கொண்டனராம், பாவம் செய்தனராம், கடவுளை பகைத்துக் கொண்டனராம். நோவா தாத்தா பிழைய பார்த்து கேலி செய்தனராம், மக்கள் கிண்டல் செய்தனராம். ஓரிதவு இடி உடனே மழையும் வந்தது, உயர உயர தண்ணீர் வெள்ளம் ஏறி சென்றது. ஓரிதவு இடி உடனே மழையும் வந்தது, உயர உயர தண்ணீர் வெள்ளம் ஏறி சென்றது. கட்டிடங்கள் கனிமரங்கள் யாவும் விழுந்தது, கேலி செய்த மனித கூட்டம் யாவும் ஆண்டது. கட்டிடங்கள் கனிமரங்கள் யாவும் விழுந்தது, கேலி செய்த மனித கூட்டம் யாவும் ஆண்டது. நோவா தாத்தா பிழைய பார்த்து கேலி செய்தனராம், மக்கள் கிண்டல் செய்தனராம், பாவம் செய்தனராம், கடவுளை பகைத்துக் கொண்டனராம், பாவம் செய்தனராம், கடவுளை பகைத்துக் கொண்டனராம். நோவா தாத்தா பிழைய பார்த்து கேலி செய்தனராம், மக்கள் கிண்டல் செய்தனராம். வாசல் அருகே நின்று உன்னை அழைத்திடும் இயேசுநாத சத்தம் கேட்டு உள்ளம் திறவாயோ. இதய வாசல் அருகே நின்று உன்னை அழைத்திடும் இயேசுநாத சத்தம் கேட்டு உள்ளம் திறவாயோ. அக்கினியார் கூலகம் என்று அழியுமே, மகமகிழ்ந்து இயேசுவுடன் பறந்து செல்வாயே. அக்கினியார் கூலகம் என்று அழியுமே, மகமகிழ்ந்து இயேசுவுடன் பறந்து செல்வாயே. நோவா தாத்தா பிழைய பார்த்து
கேலி செய்தனராம், மக்கள் கிண்டல் செய்தனராம், பாவம் செய்தனராம், கடவுளை பகைத்து கொண்டனராம், பாவம் செய்தனராம், கடவுளை பகைத்து கொண்டனராம். நோவா தாத்தா பேழைய பார்த்து கேலி செய்தனராம், மக்கள் கிண்டல் செய்தனராம். சகலமும் படைத்தவர், முதலாம் நாளில் வார்த்தை
டெபி சின்ன பிள்ளையில இருந்து பைபிள் வாசிக்கிறல அக்காக்கு ஒரே ஒரு மனப்பாட வசனம் சொல்ல வசனம் தானே இத சொல்றேன் கேளுங்க இது ஆ எது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் நம்ம டெபிய கா இப்படி யோசிட்டே இருக்கட்டும் நம்ம போய் சூப்பரான ஒரு மனப்பாட வசனம் படிச்சிட்டு வந்துடலாமா ஹலோ குட்டீஸ் நான் உங்க ஈது இன்னைக்கு நம்ம வர்ச்சுவல் வீடியோஸ் ஓட ஃபர்ஸ்ட் டே கிரியேஷன் பத்தி பார்க்க போறோம் இந்த நாளுக்குரிய மெமரி வேர்ட்ஸ் ஈஸியா எப்படி மெமரைஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்கவா வானத்தை பாத்திருக்கீங்கல்ல எவ்வளவு உயரமா இருக்குல்ல வானத்துல என்னெல்லாம் பறக்குறத நீங்க பாத்திருக்கீங்கன்னு சொல்றீங்களா பேர்ட்ஸ் ஏர்கிராஃப்ட் கைட் பாராஷூட் சூப்பரா சொன்னீங்க எல்லாரும் அப்ப இந்த வானத்தை படைச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா வேதத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் 136:5 Who, by his understanding, made the heavens. His love endures forever. Psalm 136:5 வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் 136:5 Who, by his understanding, made the heavens. His love endures forever. Psalm 136:5 நான் இப்ப இந்த வசனத்தோட மீனிங் என்னன்னு உங்களுக்கு சொல்லவா தேவன் அவரோட கிரியேஷன்ல ஒரு ஒரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு அழகா கிரியேட் பண்ணிருக்க அதனால நம்ம தேவனை துதிக்கணும் எப்ப துதிக்கணும் இன்னைக்கு மட்டுமா இல்ல நாளைக்கு மட்டுமா அப்படியெல்லாம் இல்ல டெய்லியும் நம்ம தேவனை துதிக்கணும் எப்படி துதிக்கணும்னு உங்களுக்கு டவுட்டா இருக்கா அக்கா சொல்லி தரவா ஓகே நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்கு செஞ்ச நன்மையான காரியங்களை எண்ணி எண்ணி அதாவது யோசிச்சு யோசிச்சு தேவனை டெய்லியும் துதிக்கணும் துதிக்கிறதுனா பாடல்கள் மூலமா துதிக்கலாம் தேவனுக்கு நன்றி சொல்றதுதான் துதிக்கிறது அதனால நீங்க நினைச்ச ஒவ்வொரு காரியத்தையும் யோசிச்சு யோசிச்சு தேவனை டெய்லியும் துதிக்கணும் சொல்லுங்களா ஓகே இன்னைக்கு நீங்க வசனத்தை மட்டும் கத்துக்கல தேவனை ஏன் நம்ம துதிக்கணும் எப்படி துதிக்கணும்ன்றதையும் கத்துக்கிட்டீங்களா நாளைக்கு ஒரு வசனத்தோட நான் உங்களை மீட் பண்றேன் பாய் இவ என்ன பண்ணிட்டு இருக்கா டெபி உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லவா சொல்லுங்க ஒரு ஊர்ல அதே ஊர்லயா ஆமா ரொம்ப வருஷமா ஒரு ஊர்ல இருந்தே நம்ம ஸ்டோரி கேட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி கேட்க போறோம் கேக்கலாமே ஜாலியா வாங்க போலாம் ஹலோ பிள்ளைங்களா குட் மார்னிங் இது நம்ம ஸ்டோரி டைம் எல்லாரும் ஸ்டோரி கேட்க ரெடியா இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்பெஷலான ஒரு பைபிள் ஸ்டோரி இருக்கு கேட்கலாமா இன்னைக்கு நமக்கு இந்த பொம்மையை செய்யணும்னா என்னெல்லாம் தேவை தெரியுமா ஒரு பென் ஒரு பேப்பர் சிசர்ஸ் இதெல்லாம் தேவை இது இல்லாம இது செய்ய முடியவே முடியாது இல்லை இது வேணும் இது செய்யணும்னா இது வேணும் ஆனா நம்ம கடவுள் இந்த உலகத்தை எதுவுமே இல்லாம எந்த பொருளுமே இல்லாம ஒரு திங்ஸ் கூட இல்லாம அவர் அழகா இந்த உலகத்தை ரொம்ப அழகா படைச்சாங்க எப்படி படைச்சாங்க தெரியுமா அவருடைய வார்த்தையினாலே படைச்சாங்க சரியா அவர் எப்படி படைச்சாங்கன்னு பார்க்கலாமா முதலாவது கடவுள் அந்த உலகத்தை படைச்சப்போ அது ரொம்ப வெறுமையா இருந்துச்சு எதுவுமே இல்லை ஒரே இருட்டா இருக்கு பார்த்தீங்களா ஆமா அப்போ கடவுள் என்ன தெரியுமா சொன்னாங்க வெளிச்சம் வரட்டும்னு சொன்னாங்க சொன்ன உடனே வெளிச்சம் வந்துருச்சு ரொம்ப அழகா இருக்குன்னு கடவுள் சொன்னாங்க சொல்லிட்டு வெளிச்சத்தையும் இருளையும் கடவுள் வேற வேறையா பிரிச்சாங்க பிரிச்சுட்டு வெளிச்சத்துக்கு பகல் பேர் வச்சாங்க இருளுக்கு இரவு பேர் வச்சாங்க இப்படி முதல் நாள் முடிந்தது
அப்புறம் ரெண்டாவது நாள் கடவுள் என்ன தெரியுமா சொன்னாங்க, வானம் பூமிக்கு மேல வானம் வரட்டும்னு சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த அழகான வானம் பூமிக்கு மேல வந்துருச்சு. பார்த்துருக்கீங்களா மாடியில போய் எல்லாரும் வானம் பார்த்துருக்கீங்களா, எவ்வளவு அழகா இருக்கும்ல. அம்மா இந்த அழகான வானத்தை கடவுள் அவர் சொன்ன உடனே அது உருவாயிருச்சு. அப்படி ரெண்டாவது நாளும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் இப்போ மூணாவது நாள் கடவுள் என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த பூமியில இருக்கிற தண்ணி எல்லாம் ஒரு இடத்துல சேரட்டும், உலர்ந்த தரை உருவாகட்டும்னு சொன்னாங்க. சொன்ன உடனே தண்ணி எல்லாம் கட கட கடகடான்னு ஒரு இடத்துமா போய் சேர்ந்துருச்சு, உலர்ந்த தரை அப்படியே உருவாயிடுச்சு. அப்போ கடவுள் என்ன திரும்பா சொன்னாங்க, அந்த சேர்ந்த தண்ணிக்கு கடல் பேர் வச்சாங்க, உலர்ந்த தரைக்கு நிலம்னு பேர் வச்சாங்க. அப்புறம் அந்த நிலத்துல கடவுள் சொன்னாங்க, இந்த உலர்ந்த நிலத்துல வந்து செடி புல்லு மரம் எல்லாம் வளரட்டும் சொன்னாங்க. சொன்ன உடனே எல்லாம் புல்லு செடி மரம் ஃப்ரூட்ஸ் பழம் காய் எல்லாமே வந்துருச்சு. அழகா இருந்துச்சுல. ஆமா ரொம்ப அழகா கடவுள் சொன்ன உடனே எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் அப்படி இப்ப எத்தனாவது நாள் முடிந்தது, மூன்றாவது நாள் முடிஞ்சிருச்சு. அப்புறம் கடவுள் என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த வானத்துல பெரிய ஒளி பிளம்புகள் ரெண்டும் உருவாகட்டும், அப்புறம் நட்சத்திரங்கள் உருவாகட்டும் சொன்னாங்க. சொன்ன உடனே சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாமே உருவாயிடுச்சு. அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல, காலையில வெளிச்சம் கொடுக்குது, நைட்டு மூணு வெளிச்சம் கொடுக்குது, ரொம்ப அழகா நம்மளுக்கு. அப்புறம் டேஸ் கால்குலேட் பண்றோம், மந்த்ஸ் கால்குலேட் பண்றோம், இயர் கால்குலேட் பண்றோம், இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல. அப்படி கடவுள் சொன்ன உடனே இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாமே உருவாயிடுச்சு. இப்போ நாலாவது நாளும் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது என்னது, அஞ்சாவது நாள் வரப்போகுது. அஞ்சாவது நாள் கடவுள் என்ன திரும்ப சொன்னாங்க, அந்த சேர்ந்த தண்ணி இருக்குல்ல கடல் இருக்குல்ல, அந்த கடல்ல கடல்ல வாழ்ற எல்லா உயிரினங்களும் வரட்டும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எல்லா கடல்ல வாழ்ற எல்லா உயிரினங்களும் அழகா வந்துருச்சு. இதெல்லாம் வந்துருச்சு பார்க்கலாமா, மீன் குட்டி மீன், அப்புறம் பெரிய மீன், அப்புறம் ஆமா ஸ்டார் ஃபிஷ், அப்புறம் ஜெல்லி ஃபிஷ், ஆக்டோபஸ், அப்புறம் எல்லாம் அது மாதிரி கடல்ல வாழ்ற நண்டு எல்லாமே அழகா உருவாயிருச்சு. அப்புறம் கடவுள் சொன்னாங்க, வானத்துல ஃபுல் அழகழகான பேர்ட்ஸ் எல்லாம் பறக்கட்டும்னு சொன்னாங்க, வரட்டும்னு சொன்னாங்க. அவர் சொன்ன உடனே வானத்துல அழகழகா பறவைகள் எல்லாம் வித விதமான பறவைகள் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிச்சு, வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் சொல்லலாமா, மாமா லவ் பேர்ட்ஸ் கிளி, அப்புறம் ஈகிள் பருந்து, அப்புறம் இதெல்லாமே வானத்துல அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் உருவாயிடுச்சு. கடவுள் சொன்ன உடனே அதெல்லாம் உருவாயிடுச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு. கடவுள் அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள பிளஸ் பண்ணி இன்னும் நிறைய பழகி பெருகுங்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வதிச்சிட்டாங்க. அப்புறம் இப்போ என்ன ஆச்சு, அஞ்சாவது நாளும் முடிந்தது. இப்போ ஆறாவது நாள் வந்துருச்சு. ஆறாவது நாள் கடவுள் என்ன திரும்ப சொன்னாங்க, ஆறாவது நாள் கடவுள் எல்லா அனிமல்ஸும் வரட்டும்னு சொன்னாங்க, எல்லா மிருக ஜீவன்களும் வரட்டும்னு சொன்னாங்க. ஆமா காட்டு மிருகங்கள், வீட்டுல வளர்க்குற மிருகங்கள், அப்புறம் ஊரும் பிராணிகள், இது எல்லாமே வரட்டும்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அவங்க எல்லாரும் உருவாயிடுச்சு, எல்லா அனிமல்ஸும் எல்லாமே உருவாயிட்டாங்க. அப்புறம் கடவுள் பார்த்தீங்களா, இந்த உலகம் ரொம்ப அழகா கடவுள் ஒவ்வொன்றையா பார்த்து பார்த்து எல்லாத்தையும் படைச்சாங்க. படைச்சிட்டு இந்த அனிமல்ஸும் உருவாக்குன உடனே கடவுள் சொன்னாங்க, இனிமே நம்ம ஒரு ஸ்பெஷல்லான ஒருத்தரை உருவாக்க போறோம். யாரு? ஆமா மனுஷனை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மனுஷனை எப்படி உருவாக்கணும்னு சொன்னாங்க தெரியுமா, மனுஷனை கடவுளுடைய சாயல்லையும் கடவுளுடைய
உருவத்திலேயும் உருவாக்கணும்னு சொல்லி கடவுள் என்ன பண்ணாங்க, மனுஷனை மட்டும் மண் எடுத்து அழகா பொம்மை மாதிரி செஞ்சு அவனுக்கு ஜீவனையும் கொடுத்து கடவுள் மனுஷனை கடவுளுடைய சாயல்லையும் கடவுளுடைய ரூபத்திலையும் கடவுள் மனுஷனை படைச்சாங்க. அவருக்கு மனுஷனை ஆணும் பெண்ணுமாக படைச்சாங்க. மனுஷன் தேவ சாயலாகவே படைக்கப்பட்டான். அப்படியா? அப்போ அப்படி இருக்கும்போது கடவுள் என்ன சொன்னாங்க, மனுஷனை பிளஸ் பண்ணி சொன்னாங்க, நான் படைச்ச எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், நீ பார்த்துக்கோ, நீ ஆளுகை செய், நீ ரூல் பண்ண. ஆனா நீ என்ன பண்ணணும், அத ரூல் பண்ண என்ன பண்ணக்கூடாது, நாசம் பண்ணக்கூடாது, அதை பத்திரமா நீ பாதுகாக்கணும், அதை பண்படுத்தணும், அதுக்கு எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும், அத நீ சேஃபா வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் மனுஷன் கையில இந்த பூமிய நீ பண்படுத்தி பாதுகாத்து பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்புறம் ஏழாவது நாள் ஆச்சு. ஏழாவது நாள் ஆன உடனே கடவுள் தான் படைச்ச எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப அழகா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சு. கடவுள் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப மன மகிழ்ச்சியா ரெஸ்ட் எடுத்தாங்க. ஓகே, ஆனா நம்மள்ட என்ன சொன்னாங்க, கடவுள் உலகத்தை பார்த்துக்கோ, பத்திரமா பண்படுத்தி கவனமா பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. நம்ம இப்போ அதை செய்யறோமா? இத்தனை தடவை நம்ம அந்த உலகத்தை அசிங்கப்படுத்துறோம் இல்லை, மரங்களை வெட்டுறோம், அனிமல்ஸை கஷ்டப்படுத்துறோம், இல்லை காற்றை அசிங்கப்படுத்துறோம், தண்ணியை பொல்யூட் பண்ணுறோம், தண்ணியை வேஸ்ட் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம் இல்லை. ஆனா அதெல்லாம் பண்ணக்கூடாது இல்ல. கடவுள் எவ்வளவு அழகா பார்த்து பார்த்து பண்ண உலகத்தை, நம்ம அப்படியெல்லாம் நாசம் பண்ணக்கூடாது இல்ல பிள்ளைங்களா. கடவுள் நம்மள பத்திரமா பாதுகாக்க தானே சொல்லி கொடுத்தாரு. நம்ம இதை இன்னி பத்திரமா பாதுகாப்போமா? கடவுள்கிட்ட கேட்போமா, சாரி ஜீசஸ் நான் தெரியாம பண்ணிட்டோம், தெரியாம இந்த உலகத்தை நாசம் பண்ணிட்டோம், இனிமே நாங்க இந்த உலகத்தை நாங்க பத்திரமா பாதுகாப்போம்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா, கண்ண மூடி ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள கடவுளே, வார்த்தையினாலே இந்த உலகத்தை படைத்தீரேப்பா, நன்றியோடும் துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த உலகத்தை நாங்கள் இவ் மட்டும் பாதுகாக்க தவறினோ உண்டானால் கர்த்தாவே எங்களை மன்னித்தரலோ சுவாமி. கர்த்தாவே, இனிமேல் வருகிற காலங்களிலே கர்த்தாவே இந்த உலகத்தை நாங்கள் பாதுகாக்கவும் பண்படுத்தவும் எங்களுக்கு ஞானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் தாரும் சுவாமி. எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தருகிறோம். மீட்போ ஜெபக்கு நல்ல பிதாவே, ஆமென். In the beginning, God created the heavens and the earth. The earth was empty, formless and dark, but the Spirit of God was there. On the first day, God said, "Let there be light," and God saw that the light was good. Then He separated the light from the darkness. God called the light day and the darkness night. On the second day, God said, "Let there be a space to separate the waters of the heavens from the waters of the earth." God called the space sky. On the third day, God said, "Let the waters beneath the sky flow together into one place, so dry ground may appear." God called the dry ground land and the waters seas. And God saw that it was good. Then God said, "Let the land sprout with every sort of plant and tree." And God saw that it was good. On the fourth day, God said, "Let lights appear in the sky to separate the day from the night." God made two great lights, the sun for the day and the moon for the night. He also made the stars. God set these lights in the sky to light the earth, and God saw that it was good. On the fifth day, God said, "Let the waters swarm with fish and other life. Let the skies be filled with birds of every kind,
and God saw that it was good. On the sixth day, God said, "Let the earth make every sort of animal." God made all sorts of wild animals, livestock, and small animals, each able to have babies of the same kind. And God saw that it was good. Then God said, "Let us make man in our image, to be like us." So God created man in his own image. He formed man from the dust of the ground. He breathed the breath of life into man, and a man became alive. Then he saw that the man needed a helper, so God put man into a deep sleep, and while he slept, God took one of the man's ribs. Then God made a woman from the rib and brought her to the man. Hello. Hi. Then God blessed them and said, "Be fruitful and multiply. Fill the earth and rule over it. Rule over the fish in the sea, the birds in the sky, and all the animals that scurry along the ground." Then God said, "Look, I have given you every plant throughout the earth and all the fruit trees for your food. And I have given you every green plant as food for all the animals." Then God looked over all he had made, and he saw that it was very good. So the creation of the heavens and the earth and everything in them was done. So on the seventh day, God rested from all his work. And God blessed the seventh day and said it was holy. Devi, என்ன இது? நம்ம நோவா தாத்தா அந்த காலத்துல ஒரு ஆர்க் பண்ணாங்கல, அதுதான் இது. ஓ, இதுதான் நோவா தாத்தா பண்ண ஆர்க்கா? டெபி, இது நீ பண்ண ஆர்க். சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் இன்னைக்கு சூப்பரான ஒரு கிராஃப்ட் வர்க் பண்ண போறோம். வாங்க எல்லாரும் போலாம். வெல்கம் டு டேஸ் டு விபிஎஸ் 2020. டே 1, தி கிரியேஷன். அதுக்கு தேவையான கிராஃப்ட்க்கு தேவையான பொருட்கள் சார்ட் பேப்பர், சிசர்ஸ், கம் ஆர் ஃபெவிகால் அண்ட் பிக்சர்ஸ் ட்ரா பண்ணலாம். இல்லாட்டி ஏதாவது பிக்சர்ஸ், கிரியேஷனுக்கான பிக்சர்ஸ் கலெக்ட் பண்ணி அதை ஷேப் கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஒரு ஸ்கிராப் புக் மாதிரி பண்ணி அதில் இதை ஒட்ட போகிறோம். அதை வந்து ஷேப் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி ட்ரா பண்ணுறதா இருந்தால் நம்ம ட்ரா பண்ணி அதுக்கு கலர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டி டைரெக்டாக ஸ்கிராப் புக்லேயும் ட்ரா பண்ணி கலர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஸ்கிராப் புக் ரெடி பண்ணுறதையும் நான் காட்டுறேன், பாருங்கள். இப்போ நம்ம பிக்சர்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஸ்கிராப் புக் பண்ணுறதுக்கு ஹார்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெண்டு சாட்டின் ரிப்பனோ இல்லை ஏதாவது ஒரு நூல் வேணாலும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு ரெண்டு சைட்லேயும் ஹோல்ஸ் போடணும். பஞ்சிங் மிஷின் வச்சு ரெண்டு சைட்லேயும் ஹோல்ஸ் போடணும். இதே மாதிரி எல்லா பேப்பர்ஸ்லையுமே ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டு இதில் ஒவ்வொரு நாளைக்குள்ளதும் ஒட்ட போகிறோம் நம்ம கம் தடவி. இப்போ டே 1, டே 1 வந்து நம்ம கடவுள் வந்து டே அண்ட் நைட் படைச்சவங்க, அதனால டே 1க்காக ஒட்டணும். டே 2 வந்து ஆகாயமும் நீரையும் தனித்தனியாக பிரித்தவங்க, அதுக்கான இதை வந்து பிக்சர் நம்ம இங்கே ஒட்டுறோம். டே 3 வந்து ஸ்டார்ஸ், மூன் அண்ட் சன் படைச்சாங்க. டே 4 வந்து நீர், நிலம் அண்ட் பிளான்ஸ் படைச்சாங்க, அதுக்கான பிக்சரை டே 4ல ஒட்டுறோம். டே 5 வந்து மீன், பறவைகளை படைச்சாங்க, அதுக்கான பிக்சரை வந்து நம்ம டே 5 ஒட்டுறோம். டே 6 வந்து அனிமல்ஸ் படைச்சாங்க, மனுஷனை படைச்சாங்க. இதெல்லாம் படைச்சிட்டு ஆண்டவர் வந்து இதெல்லாம் படைச்சது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணி நல் ந 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தாங்க. எல்லா பிக்சர்ஸையும் ஒட்டி நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து பஞ்ச் பண்ணியிருக்கிறோம் ரெண்டு சைடு ஹோலு, அதில் வந்து சாட்டின் ரிப்பனை போட்டு கட்டப்போகிறோம்.
அப்புறம் ஃப்ரண்ட் பேஜ் வந்து நான் வந்து காலியாக வச்சுருக்கேன். அதில் வந்து காட்ஸ் கிரியேஷன் அப்படின்னு எழுதலாம், இல்லை டே ஒன் காட்ஸ் கிரியேஷனும் எழுதலாம். அதை நீங்கள் என்ன வேணால் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் பண்ணி முடிக்கணும். இது இப்போ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பிக்னஸ் வந்து இந்த மாதிரி செய்யலாம். பிரைமரி அண்ட் ஜூனியர் வந்து நீங்க வந்து டிரா பண்ணி கலர் பண்ணலாம். சீனியர் வந்து சீனியர் அண்ட் இன்டர் வந்து மாடல் செய்ய ட்ரை பண்ணுங்க. ஏய் ஜெபி, இந்த நாள் உனக்கு எப்படி போச்சு? எனக்கு ரொம்ப ஜாலியா போச்சு. நிறைய புதுசு புதுசா வித்தியாச வித்தியாசமா நான் கத்துக்கிட்டேன். இதே மாதிரி இன்னும் 9 நாள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீ பார்க்க போற. என்ன சொல்றீங்க? இன்னும் 9 டேஸா? ஆமா, நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி இன்னும் 9 டேஸ் நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன பிரேயர் பண்ணிடலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிறான் பரலோக தகப்பனே, அப்பா இந்த வேலையிலும் சுவாமி, தொடக்கம் முதல் இறுதி வரை நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தின தயவுக்காக நன்றி ராஜா. அப்பா இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடலுக்காக நாங்கள் உங்ககிட்ட நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளைகளாய் சுவாமி, இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வளர்றதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, இதே போல ராஜா இன்னும் 9 நாட்களும் தகப்பனே ஆண்டவரே நாங்கள் விபிஎஸ்ல நிறைய விஷயங்கள் கத்துக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீரே எங்களோடு கூட இருந்து சுவாமி எல்லாவற்றிலும் எங்களை வழி நடத்தி எங்களை ஆசிர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கு செலுத்துகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.